அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் கவிஞர் ஓம் தொத்தி ஆசிரியர் எனது அருமை நண்பர் ஏ சிதம்பரநாதன் அவர்களே, இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து இதையெல்லாம் நல்ல முறையிலே நடத்தி வெளியிட வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வத்தோடு ஈடுபாடு கொண்டு மிக நல்ல முறையிலே நூலை வெளியிட்டு வந்திருக்கின்ற அன்பர் வேனில் கிருஷ்ணவேணி அவர்களே, மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இன்றைய விழாவிலே நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற டாக்டர் என் திருஞானம் அவர்களே, கவிஞர் பேச்சாளர் மீ உமா மகேஸ்வரி அவர்களே, நம்ம வந்திருக்காங்க, மற்றும் பத்மினி திருநங்கை அம்மையார் பத்மினி அவர்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் காந்தியடிகள் தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காந்தியடிகள் தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் இலக்கியம் வாழ்வியல் சார்ந்த பணிகள் தமிழகத்தின் தலைசிறந்த தமிழ் அறிஞர்களின் சொற்பொழிவுகள் ஆகியவற்றையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். சிலம்பு செல்வர் மாப்போசி பெயரிலே ஒரு விருதும் பொக்கிளியும் கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் பண்பாட்டு மையத்தின் இலக்கிய பயணத்தில் இன்றும் மேலும் ஒரு சிறந்த நிகழ்ச்சி காந்தியடிகளின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய நெறியாளர் கவிஞர் புவியரசு அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் 107 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். சப்னா பதிப்பகத்தில் கிட்டத்தட்ட 170-200 நூல்களை பதிப்பித்திருக்கிறார்கள். அவர் சிறந்த தேசியவாதியாக, சிறந்த மொழி போராளியாக தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நான் கருதுகின்றேன். தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழ் பயிற்று மொழியாக வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம், தமிழக எல்லைகளை காத்து போராட வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம். அதிலே ஒரு ஆசிரியர், அவருக்கு அப்போது வயது அநேகம் 31 தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நானும் அவர்களோடு 26 வயதில் கலந்து கொண்டவன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் அந்த போராட்டத்தில் சிறை சென்றார்கள். ஒரு ஆசிரியர் தமிழ் மொழிக்காக தமிழக எல்லைகளை காக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் கலந்து சிறை சென்றிருக்கின்றார்கள் என்றால், அத்தகைய ஒரு பெரிய எழுத்தாளர் இன்று நம்மிடையே அரிய ஒரு நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூல் ஏன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இத்துணை நாள்கள் கவிதைகளையும் மற்ற கட்டுரைகளையும் எழுதி கிட்டத்தட்ட 107 நூல்கள் என்கின்ற போது, தமது 88வது வயதில் அவர்கள் இந்த நாவலை எழுதினார். அதற்கு என்ன தேவை என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, இன்று நாம் காண்கின்ற சமுதாயத்தில் நாள்தோறும் படிக்கின்ற செய்தித்தாள்களில் நாள்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறைகள், பாலியல் கொடுமைகள் இவைகளையெல்லாம் பார்த்து கொதித்து போய் பொங்கி எழுந்து அறச்சீற்றத்தின் காரணமாகத்தான் கனல் அதனால்தான் அவருடைய கனல் வெளிப்பட்டு என் கண்மணி சோபியா என்று ஒரு நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர். 6 மாதமாக அவர்கள் இதையெல்லாம் தொகுத்து நாங்கள் அவ்வப்போது கலந்து கொண்டு பேசியிருக்கின்றோம். அதை அருமையாக அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். சென்ற மாதம் கூட நீங்கள் செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள், அந்த நூலை பற்றி ஒரு விமர்சனமே வந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு நூலை இன்று அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவரை பற்றி நான் அதிகம் சொல்லத்தாவில்லை. கோவைக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் பல அடையாளங்களே, அவர் புவியரசும் ஒரு அடையாளம் என்பதை நாம் இன்று கூறிக்கொள்ள வேண்டும். ஆக எல்லோரையும் நான் அன்புடன் வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நான் இன்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் புவியரசு அவர்களுக்கு சான்றை அறிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது.
கொடுக்கறதுக்கு ஜெயலட்சுமி தமிழ் கூப்பிட்டுக்கிறீங்க. டாக்டர் திருஞானம் அவர்களுக்கு சான்று அறிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அன்புக்குரிய பெருமக்களே, தலைமை தேற்கிருக்கின்ற கவிஞர் சிப்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கைதட்டுகளோடு அவர்களை நாங்கள் மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். கவிஞர் பேராசிரியர் முனைவர் சிப்பி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. உமாமகேஸ்வரி அவர்களுக்கு சான்று அறிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி ஜெயலட்சுமி சண்முக சுப்பிரமணியம் அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கழிக்கின்றோம். கவிஞர் உமாமகேஸ்வரி அவர்களுக்கு திருமதி ஜெயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நிர்மலா மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்சீலி அவர்களுக்கு திருமதி ஜெயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் சான்று அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். பெருமக்களே, நந்தினி பதிப்பகத்தின் சார்பில் கவிஞர் வேலில் அவர்கள் சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க இருக்கின்ற கவிஞர் சிப்பி அவர்களுக்கு வேலில் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நன்றிங்க. வேலில் பதிப்பகத்தின் சார்பில் கவிஞர் புவியரசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. உமாமகேஸ்வரி அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். பண்பாட்டு மையத்தின் தலைவர் திரு கே ஏ சுப்பிரமணியம் அண்ணா அவர்களுக்கு வேலில் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சுப்பிரமணியம் அண்ணா அவர்களுக்கு வேலில் அவர்கள் சான்று அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்.
நன்றிங்க. உலக தமிழ் நெறி கழகத்தில் திரு பே சிவலிங்கம் அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றோம். முக்கியமானவர்கள் ஒருவர் உலக தமிழ் நெறி கழகத்தினுடைய தமிழன்பர் சிவலிங்கம் அவர்கள். இந்த புத்தகம் பதிப்பிக்கின்ற போது அவர் எங்கள்கிட்ட கேட்டாரு, இது யார் போடுறீங்கன்னு கேட்டாரு. நந்தினி போடுது அப்படின்னு. எப்படி பொருளாதாரம் பொருளாதாரம் சிரமம்னா போட்டுக்கலாம்னாரு. சொன்ன உடனே அந்த மாலையே ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் வந்து மாறி மாறும் தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் தனித்தமிழ் அன்பர் முருகன் தேனி ரகம் என்று வச்சுட்டு கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர்கள் மற்றவர்களை காட்டிலும் தனித்தமிழில் பேசுகின்ற அன்பர் சிவலிங்கத்தை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரிய பெருமக்களே, பெற்றுக்கொள்பவர்கள் திருநங்கை பத்மினி அவர்கள், கவிஞர் மீ உமாமகேஸ்வரி அவர்கள், திருமதி ஜெயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள்,